ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். போன வாரம் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வாரம் நம்ம வந்து ராவோட ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பலவிதமான உளவுத்துறையை பற்றி நிறைய படிச்சிருப்போம். உலகத்தில் இருக்கிற பலவிதமான உளவுத்துறைகள் பலவிதமான சாதனைகள்லாம் பண்ணாங்கன்னு படிச்சிருப்போம். அப்போ எப்போ பாரு நம்ம நினச்சிக்கிறது என்னென்னா, இந்தியாவோட உளவுத்துறை ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் போதும் நம்ம நாட்டை பற்றி. ஆனால் உண்மையிலேயே ராட்டம்லாம் சாதாரண ஆட்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு உளவுத்துறை ஒரு நாட்டையே உருவாக்கியிருக்கு. ஏன் சிஐஏ பண்ணலையா, நாட்டோட தலைவர்களை மாத்தலையா அப்படின்னா அது வேறுங்க. நம்மளுடைய ரா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதான முக்கியம். ராவுனுடைய துணையோட ஒரு நாடே உருவான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரா என்னென்ன வேலைங்கள்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் நாவலில் படிக்கிற ஒரு த்ரில் நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்க, ஒரு ஃபாக்கர் ஃப்ளைட்டு. ஃபாக்கர்ன்றது என்ன அப்படின்னா, அது ஒரு பழைய காலத்து ஏரோப்ளைனுங்க. அந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா 1970களில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மாடல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை வந்து அவசர அவசரம் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு 1971 வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கிளம்புது. போய் சேரல, சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் பாகிஸ்தானில் இருக்கிற லாகூரில் போய் இறங்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு பேர் ஹாஷிம் குரேஷி அண்டு அஷ்ரஃப் குரேஷி, இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. கையில் கன்னு, கிரனேடுன்னு அந்த கையெறி குண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அங்கே போய் லாகூரில் இறங்கிச்சு. அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் ஒரு 26 பேசஞ்சர்ஸும் ஒரு 4 க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. இறங்கின உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹாஷிம் குரேஷின்றவர் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு நெருப்பு வச்சிட்டார். ஃப்ளைட் வந்து எரிஞ்சு போச்சு. அவர் போய் இறங்கின உடனே இந்த மாதிரி இந்தியாவோட ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க, கடத்தின்னு வந்துட்டாங்கன்னு பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்போ இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ. இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வந்து அப்போதைய ஃபாரின் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய அதிபராகவே ஆனவர். இப்போ லேட்டஸ்டாக ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க பாருங்க, பெனசீர் பூட்டோ, அந்த அம்மாவுடைய அப்பா. சரிங்களா, இங்கே எப்படி அப்படியே வாரிசு அப்பா பையன் வருதோ அந்த மாதிரி அங்கேயும் பாகிஸ்தான்லேயும் அந்த கதை தான், அப்பா பொண்ணு இல்லை பையன் அப்படியே வாரிசு வாரிசாக நாட்டை ஆளுவாங்க. நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்க தானே, நம்மளுடைய காற்று அங்கே அடிக்காமையாக இருக்கும், அடிக்குது அங்கேயும். சரி, அப்போது ஹைஜாக் பண்ண ஃப்ளைட் இறங்கின உடனே அவர் வந்து அந்த ஹாஷிம் குரேஷிக்கும் அஷ்ரஃப் குரேஷிக்கும் கையெல்லாம் கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஹீரோவாயிட்டாங்க பாகிஸ்தானில். இந்தியாவோட ஒரு ஃப்ளைட்டை கடத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சீனி தோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அடுத்த சீன், இந்திரா காந்தி அம்மையார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியாவோட ஏர்ஸ்பேஸில் பாகிஸ்தானோட எந்த ஃப்ளைட்டும் பறக்கக்கூடாது, பறந்தால் சுட்டு தள்ளிடுவோன்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே தான் பாகிஸ்தானுக்கு எங்கேயோ சுரீர்னு பட்டாமல் இருந்தது, எங்கேயோ தப்பு நடந்துருக்குது, நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்தியாவோட பதில் வேற மாதிரி இருக்கே, இது என்னடா நடந்தது அப்படின்னும் போது தான் கேஸ் அவங்க ஆராயிறாங்க. பாகிஸ்தான் அப்போ கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு ரெண்டு பாகிஸ்தான் இருந்ததுங்க இந்தியாவுக்கு. லெஃப்டில் ஒரு பாகிஸ்தான், ரைட்டில் ஒரு பாகிஸ்தான், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற வினோதம்லாம் நடக்கும். இப்போது மேற்கு பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஃப்ளைட் அனுப்ப முடியாது, ஃப்ளைட் பறக்கிறதுக்கு தடை விதிச்சாச்சு. இந்த தடைக்கு பின்னாடி அந்த ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை கடத்துனதும் ஹைஜாக் பண்ணதும் அதை கொளுத்துனதும் காரணமாக போச்சு. ஏன்னா ஏவியேஷன் ரூல்ஸ் 1944 பிரகாரம் ஒரு நாட்டினுடைய ஃப்ளைட்டுங்கிற ஒரு நாட்டை தாண்டதை வந்து அந்த குறிப்பிட்ட நாடு வந்து தடை பண்ண முடியாது. அதுதான் ஏவியேஷன் ரூல். தடை பண்ணணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம், பாகிஸ்தான் இப்போ வந்து என்னுடைய நாட்டு ஃப்ளைட்டை கடத்தி எடுத்துன்னு போய் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வேலிட் ரீசன். அதனால பாகிஸ்தானோட ஃப்ளைட் எதையும் நான் என்னோடய ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லும்போது ஏவியேஷன் ரூல்ஸ் பிரகாரம் இந்தியாவை கேள்வி கேட்க முடியல. இதே இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான் இருக்குது, என் நாட்டு அவனோட ஃப்ளைட்டுங்க கிராஸ் பண்ணுது, சாதாரண ஃப்ளைட் இல்லை மிலிட்ரி ஃப்ளைட் கூட கிராஸ் பண்ணுதுன்னு எதை சொன்னாலும் ஏவியேஷன் ரூல் ஒத்துக்காது. இப்போ அவங்ககிட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் கிடைச்சிது, முடிச்சிட்டாங்க கதையை. சரிங்களா, இப்போ பாகிஸ்தானுக்கு மண்டையில் சில விஷயங்கள் புரியுது. இந்தியா இதை சாதாரணமாக பண்ணலை, ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் வந்து இந்த ஹாஷிம் குரேஷியும் அஷ்ரஃப் குரேஷியும் பகடைக்காய்ங்க அப்படின்றது ஓரளவுக்கு பாகிஸ்தானுக்கு புரியுது. ஸோ எல்லாரையும் கொத்தாள்ளி எடுத்துகிட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தானில். இதோட சீன் ரெண்டு முடியுது.
சீன் மூணை பார்ப்போம். இந்த சீனில் தாங்க ராவோட ஒரிஜினல் ஆட்டம் முன்னாடி என்னென்னலாம் அவங்க பண்ணாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுங்க. இந்த சீனில் பாருங்களேன், 1969 இந்த ஹாஷிம் குரேஷின்ற ஆளை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறான். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜர் ஒருத்தர் அந்த விஷயத்த அப்படியே மோப்பம் பிடிச்சி, சரி இவனுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மேலிடத்தோட பர்மிஷன்லேருந்து ஹெல்ப் பண்ணி அவனை பாகிஸ்தானுக்குள்ளே போகிறான். எதுக்கு பாகிஸ்தானில் போகிறான் அப்படின்னு சொன்னால், அப்பவும் சரி இப்பவும் சரி நாம் இப்போ பார்க்குற இந்தியா மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேற்பகுதி தலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு கொண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கொண்டையும் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட கிடையாதுங்க. ஒரு பக்கத்து கொண்டை வந்து பாகிஸ்தான் உள்ளே வந்து பிடிச்சி வச்சுட்டுருக்கிறான், அதுதான் வந்து POK அப்படின்னு சொல்கிறோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இதான பக்கம் கொண்டை வந்து சைனா கண்ட்ரோல் இருக்குது, அதுதான் அக்ஷய் சீன்னு சொல்கிறோம், அவனும் உள்ளே வந்து பிடிச்சி வச்சுருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடுற மேப்பில் தாங்க இந்தியாவுக்கு ரெண்டு கொண்டையும் இருக்கும். இதே ஃபாரின்காரங்களாம் வெளியே விடுற மேப்பை எடுத்து பாருங்களா, ரெண்டு கொண்டையும் எல்லாமே இந்தியா முக்கோணமாக இருக்கும். இந்த பக்கம் பாகிஸ்தான் POKன்னு போட்டு வச்சுருப்பான், இந்த பக்கம் அக்ஷய் சீன்னு போட்டு வச்சுருப்பான். நம்ம மேப்பில், நாம் சொல்கிற மேப்பில் நம்மளுடைய கண்ட்ரினுடைய படம் வந்து நாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை உண்மையிலேயே. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், சோகமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறமா பேசலாம் இன்னொரு வீடியோவில். சரி, உலக மேப்பில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது ஒரு தலைப்பாக பேசுவோம். ரைட், காஷ்மீர்லேருந்து இவங்கெல்லாம் என் பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா, அப்போதைக்கு பாகிஸ்தானோட தூண்டுதலில் பார்த்தீங்கன்னா மொத்த காஷ்மீரும் இப்போ இருக்குது மிச்சம் மீதி காஷ்மீர் எல்லாத்தையுமா சேர்த்து எடுத்துன்னு போய் பாகிஸ்தான் கூட சேர்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம், ஒரு போராட்ட இயக்கம், தீவிரவாத இயக்கம் எப்படின்னா சொல்லுவாங்க, ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க, NLF சொல்லிட்டு எதனா பேர் வச்சு சொல்லிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு இயக்கம் அங்கே அப்படியே வெறுணி பசங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுது. இதனுடைய தலைவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஏரியாவில் எல்லா 83 இயக்கங்களோட தலைவர்கள்லாம் பாகிஸ்தானில் தான் கண்டுப்பான். அப்படி அவனுடைய தலைவர் ஒருத்தரான் மக்பூல் பட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கான், அவனை போய் பார்த்து அவன்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணுன்றது இந்த வயலுக்கு ஆசையா இருக்குது. இந்த விஷயத்த தெரிஞ்சு நம்ம பிஎஸ்எஃப் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் ஒரு வழியை ஓபன் பண்ணி பார்டர்ல போட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புது. அவன் 2 கழிச்சு வரப்போனான்றதையும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. அப்படி அவன் உள்ள வரும்போது தான் அவனை கொத்த தூக்கிட்டு போயிட்டு, எதுக்காக நீ வந்த எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு பயலை டோட்டலா எடுத்து போய் ராக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ரா இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, 2 தான் வைக்குது அந்த பைபிளில் கிட்ட. என்ன சொல்லுது, 1, இந்தியாவோட ஜெயிலில் சாகிற வரைக்கும் இருக்கிறது, இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க பாகிஸ்தானில் ஒன்று எது காமிச்சாங்களோ அதை செய்யறது. பாகிஸ்தானில் எது காமிச்சாங்க, இந்தியாவோட ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணணும், அதுதான் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற அந்த NLF இருக்குது, நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட், அதாவது ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட். அந்த தீவிரவாத இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க சில பேர் இந்தியாவோட ஜெயிலுங்களில் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை பண்ணணும், அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பேசஞ்சர்ஸை பணைய கைதிகளை வச்சு இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களுடைய அந்த தீவிரவாதிகளை விடுதலை பண்ணிக்கணும் அப்படின்றது அந்த இயக்கத்தோட நோக்கம், அதுக்காக தான் இவன் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, சிம்பிள். ரா என்ன பண்ணிடுச்சு இப்போ, ரைட், உனக்கு தேவையான விஷயங்களை நான் தர்றோம், நாங்களே ஒரு ஃப்ளைட்டையும் தர்றோம், அதில் நாங்களே சில பேரை உட்காரையும் வச்சுருப்போம், உட்கார்ந்து இந்த 26 பல பேர் வந்து ராய் ஏஜென்ட்டு. சரிங்களா, ஸோ பேசஞ்சர்ஸையும் நாங்களே கொடுப்போம், ஃப்ளைட்டையும் நாங்களே கொடுப்போம், உங்ககிட்ட ஒரு டம்மி கன்னியும் கொடுப்போம், தீபாவளி கன்று மாதிரி கட்டையில் வந்து பெயிண்ட் அடிச்சு கிரானைட்னு சொல்லிட்டு கொடுப்போம், இதை வச்சு நீ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணணும், இது வந்து அந்த ஃப்ளைட்டோடைய பைலட்டுக்கும் தெரியும், அவரும் பயந்த மாதிரி எதுவும் போய் எங்கே இறக்க சொல்லி அங்கே இறக்கிடுவார், இறக்குன உடனே முதல் வேலையை நீ என்ன பண்ணணும், அந்த ஃப்ளைட்டை கொளுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்து சொன்னதும் ராவோட வேலை தான். சரிங்களா, ஒன்றுக்கும் உதவாத ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ளைட்டை தூக்கிட்டு வந்து பெயிண்டிங்கெல்லாம் ஆச்சு, சரியா, மஞ்சள் தண்ணி தெளித்து அப்படியே பலபலம் ஆக்கி ரைட் எடுத்துன்னு போய் வச்சாச்சு, இவரும் ஃப்ளைட்டை கிளப்பி எடுத்துன்னு போய் வச்சு அங்கே கொளுத்தி விட்டாச்சு. இதெல்லாம் வந்து நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்தியன் கவர்மெண்ட் வந்து த்ரூ அவுட் த இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், மற்ற நாடுகள்லாம் கொடுத்த ப்ரெஷரில் வேறு வழியே இல்லாமல் இந்த தீவிரவாதிகளை விடுதலை பண்ணாமல் அந்த ஃப்ளைட்டில் இந்த 26 கூட இந்த குரூ மெம்பர்ஸ், 4 குரூ மெம்பர்னா எனக்கு அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃப்ளைட் அட்டண்டன்ட்டு பைலட் எல்லாமே சேர்ந்தான், எல்லாரையும் மரியாதையாக ராஜ மரியாதையாக பஸ்ஸில் ஏற்றி அமிர்த்சர் வழியாக அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் ஃப்ளைட்டை தான் எரிச்சாச்சு, ஃப்ளைட்டை திருப்பி அனுப்ப முடியாது, அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்தது இந்தியா பண்ண வேலை, அது அடுத்த சீனில் பார்ப்போம். நல்லா சீனுங்க, இந்தியா ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும்,
இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் பார்த்தீங்களா, எப்பவுமே சரி அவங்க ஒரு நாட்டை விட்டு வெளியே போனான்னா அந்த நாடு உருப்பிடக்கூடாதுன்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு போவான். அப்படி அவன் பண்ண வேலை தான் இந்தியாவுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பாகிஸ்தானை வச்சுட்டு போனது. எவனா விடுதலை கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு துண்டை வச்சுட்டு போவானா? ஒரு நாட்டுக்கு ரெண்டு பக்கம் இன்னொரு நாடு இருக்குதுன்னா அவன் ஃப்ளைட்டை விடுவான், மிலிட்ரி அனுப்புவான், எல்லாத்தையும் அவன் வழியை விடணும் இல்லை. அது இல்லாமல் 108 தொந்தரவுகள்லாம் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தானிஸ் கிட்டலாம் பழகிருக்கீங்களான்னு தெரியாது. நிறைய பாகிஸ்தானிங்க வந்து எனக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பங்களாதேஷ்காரங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டுங்களா. இப்போ பங்களாதேஷ்னு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கல்ல, இந்த கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, அந்த கிழக்கு பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ்னு தனி நாடாக உருவாக்குனதே இந்தியா தாங்க. அது தனி நாடாக உருவானதில் பெரிய பங்கு வந்து ராக்கு இருக்கு. இதை வந்து ஒரு தனி வீடியோவாக போடலாம் சரிங்களா. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு தொட்டுக்கிற மாதிரி வரட்டும். இந்த மேற்கு பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் சாயல் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் கலரா கொஞ்சம் ஓங்கு தாங்க, கொஞ்சம் அப்படியே கீழ்ப்பக்கம் இந்த நம்மளுடைய கட்சி உலக கூட இருக்குது இல்லையா, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க நம்மள மாதிரி. அதே கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இப்போ இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் அதாவது நம்மளுடைய மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, மேற்கு வங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. ஸோ உருவம், நிறம், பேசுகிற மொழி, அவன் உருந்து பேசுவான், இவன் வந்து பங்களா பேசுவான், ரெண்டு பேருக்குமே கலாச்சாரம் இது ரெண்டுத்துலையுமே ரெண்டு பேருக்கும் ஒத்து முடியாதுங்க. பங்களாதேஷில் இருக்கிற பொம்பளையெல்லாம் அவங்க முஸ்லீம் பொம்பளையாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க பெருசாக, அது அவங்களுடைய கலாச்சாரம், புடவை கட்டுவாங்க நம்ம பொம்பளைங்க மாதிரி. ஆனால் பாகிஸ்தான்ல அப்படி இல்லை, டோட்டலாக வித்தியாசம் ரைட்டா. அப்போது இரண்டு பேருக்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள்லாம், கலாச்சார ரீதியாகவும் சரி பூகோள ரீதியாகவும் சரி பேசுகிற பழகிற எல்லா விதத்துலையும் வித்தியாசம். அதனால் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களாதேஷில் இருக்கிறவங்கெல்லாம் அடிமை மாதிரி நடத்துறது, இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டது, இந்த நாட்டில் எந்த விதமான முன்னேற்ற திட்டங்களையும் நடத்தாமல் நிறுத்துறது, இந்த நாட்டை அப்படியே பின்தங்கிய நிலைமையிலேயே வைக்கிறது, தன்னுடைய நாடு தான் இருந்தாலும் அதை அவன் ரெண்டாம் தரமாக நடத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருந்தது மேற்கு பாகிஸ்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மட்டமாக நடத்தப்படும் போது தானாகவே வந்து என்ன என்ன ஆகும், நம்ம அழுத்தப்படும் போது பீரிட்டு வெளியே கிளம்புவோம் இல்லையா. எப்பவுமே சரி ப்ரெஷரைஸ் பண்ணோம்னா அடுத்த நிமிஷம் தூக்கி அடிக்கும், அதுதான் அங்கே நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டை தனியாக ஆக்கணும், என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் வேற, நாம வேற, நம்மளோட மொழியே வேற அப்படின்னு வந்து போராட்ட குழுக்கள் ஆரம்பித்து போராடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதை இந்தியா கவனிக்குது. இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு நாட்டை வச்சுனுங்கிறது பெரிய தொந்தரவு, பெரிய கரைச்சல் இல்லையா. இதை பிரிச்சுறது நல்லதுன்னு அப்போ இருந்த பிரதம மந்திரியில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா பார்க்க முடியாத ஒரு இரும்பு பிரதம மந்திரி இந்திரா காந்தி தாங்க. அந்த அம்மா பேரில் தான் வந்து ஏகப்பட்ட மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் நடந்தது. நடந்த ஆக்ஷனில் ஒன்று இது, பங்களாதேஷை பிரித்தது, ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தது. இது இல்லாமல் ராவோட வெறியாட்டத்தில் இன்னொரு நாட்டையும் வந்து நம்ம நாடோட சேர்த்து நிறுவோம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையாக இருக்கும் ரைட்டு. இப்போ இந்த கதையை வருவோம். இப்போது அந்த நாட்டில் அதாவது பங்களாதேஷத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கிறாரு. ஸோ அவரை வந்து அந்த நாட்டோட தலைவராக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க இந்த அம்மா. இப்போது அந்த போராட்ட குழுக்களுக்கு இந்தியா உதவி பண்ணுதுன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், பாகிஸ்தானுடைய இராணுவம் உள்ளே வந்து அடி அடி நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். எந்த பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். இப்போ அவங்க உள்ளே வந்து அடிக்கிறத நிறுத்தணும், அல்லது அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கிற போராட்ட குழுக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மேற்கு பாகிஸ்தான்லேருந்து எதுவும் வரக்கூடாது. வர்றதுக்கு ஈஸியான வழி என்ன, ஃப்ளைட்டில் வரணும் தான், கிராஸ் பண்ணி போகிறது. இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீலங்காவை சுற்றின்னு இந்த பக்கம் வரணும் இல்லையா. எவ்வளோ ஃபியூவல் வேஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஃப்ளைட்டுங்கெல்லாம் அவ்வளோத்தளவுக்கு பறக்காது, ஸ்ரீலங்காவில் இறங்கி ரீஃபியூவல் பண்ணணும். எப்போ ஃப்ளைட் வந்து பறக்கிறதுக்கு தடை போட்டாங்களோ அப்போயே ஸ்ரீலங்காவையும் கூப்பிட்டு வான் பண்ணிடுச்சு ரா என்னன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானோட ஃப்ளைட்டுக்கு வந்து ரீஃபியூவல் அதாவது எரிபொருள் நிரப்பினோன்னா அதனுடைய பின்விளைவை நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீலங்காவும் கொஞ்சம் பயந்து இந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ ஆடுற மாதிரிலாம் பாடல, அந்நாட்டத்துக்கு தான் இப்போ அனுபவிச்சுனுக்கிறாங்களே, அது வேற கதை, அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், நேரம் கிடைக்கிறது இல்லை. சரி, இப்போது இந்தியாவோட இந்த ஸ்டெப் ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கு மண்டைகள்லாம் உரைச்சி இதை போய் இருக்கிற எல்லா கோர்ட்லையும் எழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா வந்து பண்ணது மிகப்பெரிய குற்றம், ஒரு நாட்டினுடைய ஃப்ளைட்டையே எரிச்சு விட்டது இல்லையா, கடத்தந்து இல்லாமல் எரிச்சது, அதை விட பெரிய குற்றம். அதனால இந்தியாவோட ஸ்டெப் சரிதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் அப்பீல் மேலே அப்பீல் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பங்களாதேஷ் அதாவது அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா எல்லா உதவியும் பண்ணிச்சு. பாகிஸ்தான் வந்து மிலிட்ரி எடுத்துன்னு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் மிலிட்ரி உள்ளே போச்சு, அடி அடி நடிச்சுது. அங்கேருந்து பாகிஸ்தான் மிலிட்ரி இந்தியா கிட்ட சரண்டர் ஆச்சு. அதெல்லாம் வந்து வரலாறு. பங்களாதேஷ்னு ஒரு புது நாடு உருவாச்சு.
இதுல அந்த ஃபிளைட் ஹைஜாக்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த துரும்பு நம்ம ராக்கு கிடைச்ச ரெண்டு துருப்பு சீட்டு ஹாஷிம் குரேஷி அண்ட் அஷ்ரஃப் குரேஷி இந்த ரெண்டு பேரை வச்சு ராடுன ஆட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தாச்சு. சரியா, ஒரு நாட்டுக்கே விடுதலை வாங்கி கொடுத்தாச்சு. இது தாங்க நம்ம ராவோட வந்து அதிரடி ஆட்டம். கேட்கும் போதே த்ரில்லிங்காக இருக்குது இல்லை. இதில் இருந்த இதில் இன்வால்வ் ஆன ஆள் யாருன்னா முதல் முதல் ராவனுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய பேர் வந்து ஆர் என் காவ், ராமேஸ்வரநாத் காவ் அவர் பேர். அவர் தான் வந்து ராவுடைய முதல் தலைவர். அவருடைய பீரியடில் ரா ஆன ஆட்டம் வெறித்தனம். இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை அவர் செஞ்சார். ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஜென்டில்மேன் ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஸ்பையாக இருந்தவர் தான். ஸ்பையாக இருந்த ராவோட தலைவராக ஆனவர் அவர். ரைட், இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனில் ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு ஒரு தைரியமான பைலட் வேணும் இல்லை. அந்த பைலட் பேர் வந்து கச்ரூ. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோஸ் இல்லை, கொண்டாடப்பட வேண்டியவங்க. ஒன்று, ரெண்டாவது நம்ம ராவனுடைய சாதனை, இதையும் வந்து நம்ம கொண்டாடியே தீரணும்னா இவங்கெல்லாம் அன்சங் ஹீரோஸ் தான் எப்போவுமே. இப்போ நாடு இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அப்போ இருந்த நிலைமைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. சரி, ரைட், எனிஹோ இப்போது ராவனுடைய இந்த ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராவனுடைய இந்த வெறித்தனமான ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஏகிப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், சி யூ.